வணக்கம். ரிஷபராசி, ரிஷப லக்னம், ஆணி மாதம். நம்மளுக்கு வந்துட்டு ஆறாம் இடத்துல கேது அமயோகமாக இருக்கிறார், ராஜகம்பீரத்தோடு இருக்கிறார். பத்தாம் இடத்துல சனி ஆட்சி, அவரும் ராஜகம்பீரத்தோடு இருக்கிறார். பன்னெண்டில் குரு, பன்னெண்டில் ராகு. இந்த பன்னெண்டில் இருக்கிற குரு நம்மளுக்கு அட்டமாதிபதி, லாபாதிபதி பன்னெண்டில் போயிருக்கிறார். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு கடந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தங்கிணிச்சு பாருங்கள், அதையும் ஒட்டை வடிகட்டி இறச்சி, நம்மள இந்த வத்தின குட்டையில் இறச்சி மீன் பிடிக்க ஜாகாதையாக நம்ம வத்தி போயிருக்கிற இந்த கடைசி நேரத்தில் கூட பாக்கியிருக்கிறதையும் சொல்கிறதுக்கு வந்திருக்கிறாரு குரு பன்னெண்டில். அவரோட ராகுவும் இருக்கிறாரு. சரி, இருந்தாலும் நம்மளுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற கேது இருக்கிறாரே, அவர் கொஞ்சம் நல்லது செஞ்சிருவார். சரி, அடுத்ததாக மிதுனம் வீட்டில் சூரியன் இருக்கிறார். அந்த சூரிய நாராயணன் யார், நாலாம் இடத்த அதிபதி. அவர் அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு யோகம்தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்ததாக வந்துட்டு ரெண்டாம் இடத்த அதிபதி பஞ்சமாதிபதி ஆதிபத்தியத்தை வாங்கிக்கிட்டவன் புதன். அவனே அந்த புதன் பகவானே வந்துட்டு ரெண்டு தான் ஆச்சு. அப்போ குடும்பம் வந்துட்டு நல்லபடியாக போகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, ஒன்று குறை கவலை இல்லை. அதே அஞ்சாம் இடம் இப்போ பங்காளி, பௌத்தாளி, மாமன், மச்சினை எல்லோரும் ஒத்துழைப்பு இருப்பாங்க, நம்மளும் ஜெயம் கொள்ளலாம். நம்ம வந்துட்டு இந்த ஆறில் இருக்கிற கேது நம்மளை வெற்றி கொள்ள வைப்பான். ஆனால் நம்ம வந்துட்டு என்னென்ன இப்போ வந்துட்டு பெரிய நம்மளோட ப்ரெஸ்டீஜை வந்துட்டு வெயிட்டாக பார்க்கணும், நம்ம வந்துட்டு அடுத்தவன்லாம் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு இப்போ நினச்சிக்க ஏமாந்துடக்கூடாது. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் மரியாதை இல்லை. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளிநாடு போனால் நம்மளுக்கு வந்துட்டு இது மிகச்சிறந்த காலம். வெளிநாடு போகிறவங்களுக்கு இது மிகச்சிறந்த காலம், படிக்கிறவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி அதுவும் மிகச்சிறந்த காலம். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு கல்வி, குடும்பம் இதெல்லாம் நல்லா இருக்குங்க, அமயோகமாக இருக்குது இந்த டைம். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி, அதாவது ஆணி மாதம் பதினேழாம் தேதி நம்மளுக்கு வந்துட்டு இந்த மூணில் இருந்தார் பாருங்கள் செவ்வாய். அவர் வந்துட்டு யார், ஏழாம் இடத்தது விரையாதிபதி ஆதித்யத்தை வாங்கிட்டவன் மூணில் போய் நீசமாக இருந்தார். அது மூணாறு பதினொன்றில் வந்துட்டு பாபர்களுக்கு சிறந்த இடம் தான், ஒரு தவறும் கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட அவர் வந்துட்டு யார், விரையாதிபதி மூணில் போய் உட்காந்துருந்தார். அப்போ நம்மளுக்கு மூணில் வந்துட்டு அவர் மட்டும் இல்லை, நம்மளுடைய லக்கணாதிபதியும் ஆறாம் இடத்த ஆதிபத்தியத்தை வாங்கிட்டவனுமான சுக்கரனும் உட்காந்துருந்து சுக்கர மங்கள யோகமாக இருந்திருந்தும் தண்ணி அந்த தைரியஸ்தானத்தில், விஜயஸ்தானத்தில், போகஸ்தானத்தில் இதில் இருந்திருந்தும் நம்மளுக்கு வந்துட்டு முயற்சி ஸ்தானத்தில் இருந்திருந்தோம் நம்ம முயற்சியை பண்ண முடியலை, காரணம் விரையாதிபதி. அப்போ அவர் நாளுக்கு போனார், நாளுக்கு போனதுக்கப்புறம் நாளுக்கு ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி அவர் நாளுக்கு போகிறாரு. ஜூலை மாதம் மூணாம் தேதி புது அந்த இவரும் சுக்கரனும் அதே சிம்ம விட்டுக்கு போகிறாரு. அப்போ நாலாம் இடத்துல போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அது ஒரு சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். சரி, பன்னெண்டில் இருக்க குரு நம்மளுக்கு வந்துட்டு நாலாம் இடத்தை பார்க்குறான். அப்பளுக்கு நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு வாகனம் எல்லாமே நல்லதாக இருக்குது, வீடு எல்லாம் நல்லா இருக்குங்கிற மாதிரி அமைப்பு. அப்போ வந்துட்டு அவனே சத்துரு ஸ்தானத்தை பார்க்குறான், எதிரி கொஞ்சம் அங்கங்கே துளுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆறாம் இடத்தை பார்க்குறது, ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால நம்ம வெற்றி கொள்ளலாம், அது ஒரு வேறு விஷயம். இருந்த போதிலும் நம்மளுக்கு வந்து அட்டமாதிபதியாக இருந்த அந்த குரு வந்துட்டு பன்னெண்டுலேருந்து கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் தான், அதிலேருந்து மாற்றுக்கிறது. இருந்தாலும் நம்மளுக்கு எதிரியை தூண்டி விடுவான், எதிரி அந்த எதிரி நம்மளோட வளர்ச்சிக்கு அவன் ஒரு சில ரூட்ஸை தருவான். நம்ம அவனுக்கிட்டே ஜெயிக்கிறதுக்காக நம்ம போடுற ரூட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு யோகமாக அமைஞ்சிரும். அப்போ வந்துட்டு எதிரியை ஏனிப்படியாக மாற்றக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு ஆணி மாதம் நம்மளுக்கு, அதுதான் அந்த ஆணி மாதத்தில் நம்ம வளர்ந்துக்கிடலாம், எதிரியை வச்சே நம்ம வளரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. எதிரிகிட்டேருந்து நம்ம ஜெயிக்கலாம், அதுவும் ஒரு அமைப்பு. அப்போ இருந்தாலும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக எதிரிகிட்டே நம்ம வந்துட்டு கையாளணும். எல்லாரையும் நம்ம வந்துட்டு இலகுவாக எல்லாருக்கிட்டையும் மரியாதை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. சரி, இப்போ வந்துட்டு மாணவர்களுக்கு கல்வி நல்லா வரும். கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு குருநோக்கம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு கல்யாணத்தை பண்ணக்கூடாதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு வர்ற துணைக்கு குருநோக்கம் இருந்தால் போதுமானது. ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு ஆளுக்கு குருநோக்கம் இருந்தால் போதும். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்ணு வர்ற பெண்ணுக்கு, இல்லை நீங்கள் பெண்களாக இருந்தால் வரக்கூடிய ஆணுக்கு குருநோக்கம் இருந்தால் போதும், திருமணத்தை பண்ணலாம். திருமணத்துக்கும் இந்த பன்னெண்டில் இருக்கிற குருவுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிடுங்க. குருநோக்கம், அந்த குருநோக்கம் வந்துட்டு ரிஷபராசிக்கோ ரிஷப லக்கணத்துக்கோ குருநோக்கம் ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. சரி.
திருமண வயசுக்கு இது சொல்லியாச்சு. அடுத்ததாக இப்போ வெளிநாடு போகணுமா, தாராளமாக போகலாம். ஆறில் வந்துட்டு கேது நிற்கிறான், பத்தில் வந்து சனி ஆட்சி பெற்றிருக்கான். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டில் வந்துட்டு சூரியன் புதன். இது வெளிநாட்டில் ப்ராப்பர் இன்டர்வியூ போய் பாஸ் பண்ணுறதுக்கு இது தகுதியான நேரம். நீங்கள் வந்துட்டு டிஎன்பிசி இல்லை குரூப் ஒன்று குரூப் டூ என்னமோ உங்களுடைய கேட்டகரிக்கு யூபிசி, இப்போ வந்துட்டு அது ஐஏஎஸ் அப் டு ஐஏஎஸ் வரைக்கும் கூட எழுதுகிறவங்களுக்கு எக்ஸாமை வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சரியான டைம் இது. இது படிக்கிறவங்களுக்கு சரி, வேலை கிடைக்கிறவங்களுக்கு தாராளமாக வேலை கிடைக்கும். என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க, டாக்டர் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க எல்லாருக்கும் இந்த டயத்தில் அப்பாயின்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்குள்ள வேக்கன்சி நிச்சயமாக கிடைக்கும். அது அரசாங்க உத்தியோகத்து தப்பே கிடையாது, அரசாங்க உத்தியோகம் கூட எதிர்பார்க்கலாம். இப்போ ரிசல்ட் இப்போ நீங்கள் பாஸ் நிச்சயமாக பாஸாக வரக்கூடிய எல்லா சகல அமைப்பும் இருக்குது. தம்பதிகளுக்குள்ளையில் நீங்கள் கல்யாணம் பண்ணியாச்சு, தம்பதிகளுக்குள்ளே போன மாதம் கொஞ்சம் பிணக்கம் தான் இருந்துச்சு, இந்த மாதத்துலேருந்துட்டு உங்களுக்கு அந்த பிணக்கம் தீர்ந்துடும். தம்பதிகள் நல்லறமாக நல்ல சந்தோஷத்தோட குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பாக்கியம் ஏற்படும். அடுத்ததாக நீங்கள் வந்துட்டு பெரிய ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமா, சரியான நேரம் இது பிஸ்னஸை தொடங்கலாம். நம்ம வந்துட்டு கொஞ்சம் அடவு வச்சுக்கிடலாம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம கடனை வாங்கினாலும் தப்பு வராது, நம்ம வெற்றி பெற்றுடலாம். அடுத்ததாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு முதிர்ந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு இப்போ என்ன, நம்மளுக்கு வந்துட்டு அதிபரும் ராஜயோகாதிபதி வந்துட்டு யாருன்னு கேட்டால் பெருமாள் தான். அந்த பெருமாள் கோயிலுக்கு ஏதாவது ஒரு ராமன் கோயிலுக்கோ ஏதோ ஒரு கோயிலுக்கு, இல்லை பெருமாள் பெத்த பெருமாள் எந்த பெருமாளாக இருந்தாலும், இல்லை வெங்கடாஜலபதி திருப்பதி பாலாஜி எந்தெந்த கோயிலாக இருந்தாலும், கண்ணன் கிருஷ்ணன் எந்த கோயிலாக இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு நீங்கள் செய்வனே உங்கள் முயற்சியை தொடங்குங்க, நல்லாயிருக்கும். வயசானவங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு 12 இருக்கிற ராகு மட்டும் கொஞ்சம் பலகீனத்தை தரும் உடம்பை, மற்றபடி இது வந்துட்டு ஒரு பெரிய கஷ்டத்தை உண்டாக்காது. நம்மளுக்கு இந்த மாதம் அதாவது ஆணி மாதம் நம்மளுக்கு பரிசு உண்டு, நிச்சயமாக உண்டு, வெற்றி பெறலாம். இதுக்கு வந்து அதிபரும் ராஜயோகம் நம்பர் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டாம் இடத்துல நிற்கிற அந்த புதனுக்காண்டி 5, அதே போல் வந்துட்டு சூரிய நாராயணுக்காண்டி 1, அதே போல் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கேது பகவான் நிற்கிறான், அப்போ அவருக்காண்டி 7, 517. இந்த 517 அப்படி 715 இல்லை 175 இது போல் ஒரு நம்பரை போடலாம். இது கூட 8 சேர்த்துக்கலாம், 81 75 85 17. இப்படி நீங்கள் ஒரு நம்பரை போட்டு வெற்றி பெறுங்க நண்பர்களே. வெற்றி பெற்றால் என்னையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க நண்பர்களே. இதுக்கு வந்துட்டு இதுதான் யோகமான கடவுள். நீங்கள் வந்துட்டு மற்றபடி எந்த இதுக்கும் இது பண்ண வேண்டாம். இருந்தாலும் நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் நம்மளுடைய அட்டமாதிபதி 11 தேதி 12 ராகுவோடு நிற்கிறதுனால நம்ம பொருள் எதுவும் திருட்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறு ஏற்படும். அதனால் நீங்கள் பைக்கையோ காரையோ நீங்கள் வந்துட்டு ஏனோ தானன்ட்டு வச்சுட்டு போகக்கூடாது. சைக்கிளாக இருந்தாலும் பூட்டிவிட்டு போங்க. வீட்டிலையும் நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டு எந்த பொருளையும் போட்டிருக்க வேண்டாம். கொஞ்சம் சோரம் போகிறதுக்கான டைமும் இது தான் அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக வச்சுக்கிடணும். நண்பர்களே, என் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னையும் ஊக்குவீங்க நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஸ்ரீராம்.